அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உலகில் மிகவும் வித்தியாசமான இயற்கை அதிசயங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் ஏராளமான இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள் மிக அற்புதமாக பலரையும் வியக்கும் வண்ணம் இருந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களில் ஒரு சில பாறைகள் மிகவும் வித்தியாசமாக கண்ணை கவரும் வகையில் இயற்கையை செதுக்கி வைத்துள்ளது. அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு சில பாறைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, ஸ்டோன் ட்ரீ, பொலிவியா. ஸ்டோன் ட்ரீ என அழைக்கப்படக்கூடிய ஆர்போல் டி பியட்ரியா பொலிவியாவின் சூர் லீபஸ் மாகாணத்தில் உள்ள எட்வெட்ரோ அவாரோவா ஆண்டியன்டா தேசிய ரிசர்வ் பகுதியில் சிலோலி பாலைவனத்தில் அமைந்துள்ளது. இந்த பாறை பொலிவியாவின் இயற்கை நினைவு சின்னமாகவும் கருதப்படுகிறது. இந்த பாறையின் உயரம் சுமார் 7 மீட்டர்கள். இந்த பாறையானது ஒரு குட்டையான மரம் வளர்ந்து நிற்பது போல காணப்படுகிறது. காற்று தொடர்ந்து இந்த பாறையில் உள்ள மண் துகள்களை அரித்து வந்துள்ளதால் இந்த வடிவம் இந்த பாறைக்கு கிடைத்துள்ளது. இந்த பாறையின் தனித்துவமான இந்த மர வடிவமானது சுமார் 1 மில்லியன் ஆண்டுகளாக ஏற்பட்ட காற்றின் அரிப்பின் மூலமாக உருவாகியுள்ளது. இந்த பாறையின் அருகில் இருந்த சிறிய வடிவிலான பாறை மண்ணரிப்பு காரணமாக விழுந்துவிட்டது. இந்த பாறை மட்டுமே தற்பொழுது எஞ்சியிருக்கிறது. இந்த அழகிய படைப்பான பாறையை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இங்கு வந்து இதை புகைப்படம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். 2, மியான்மரில் உள்ள கோல்டன் ராக். மியான்மரில் உள்ள இந்த கோல்டன் பாறை கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்திருக்கிறது. இந்த பாறையின் உச்சியில் 24 அடி உயரம் கொண்ட ஒரு சிறிய பகோடா உள்ளது. பகோடா என்றால் மேற்கூரைகளை கொண்ட கோபுர வடிவிலான பௌத்த சமய கோவில். இந்த பாறை தங்க இலைகளால் மூடப்பட்டுள்ளது. இங்கு வரக்கூடிய பௌத்த மதத்தை சேர்ந்த ஆண் பக்தர்கள் இந்த பாறையை சுற்றி தங்க இலையை ஒட்டுகிறார்கள். இதன் காரணமாக இந்த பாறை தங்க நிறமாக காட்சியளிக்கிறது. புராண கதைகளின்படி இந்த பாறை புத்தருடைய தலைமுடியில் அமைந்துள்ளதாம். இந்த புனித தலத்திற்கு வருடத்திற்கு 3 முறை வருபவர்களுக்கு மிக அதிக அளவிலான செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வருபவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை புத்தர் உடனடியாக அங்கீகரிப்பாராம். இதனால் ஏராளமான பக்தர்கள் இந்த பாறையை காண்பதற்காக வருகிறார்கள். இந்த பாறையை பார்ப்பதற்கு மலையின் விளிம்பிலிருந்து கீழே விழ இருப்பது போல நமக்கு தெரியும். இருந்தாலும் கீழே விழாமல் இந்த பாறை இப்படி புவியீர்ப்பு விசையையும் தாண்டி சரிவாக நிற்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. 3, டெலிகேட் ஆர்ச், அமெரிக்கா. உலகின் மிகவும் பிரபலமான இயற்கையாக வளைந்து காணப்படக்கூடிய இந்த டெலிகேட் ஆர்ச் அமெரிக்காவின் உட்டா நேஷனல் பார்க்கில் அமைந்துள்ளது. மணல் துகள்களை காற்று மிக வேகமாக அரிப்பதாலும் வானிலை மாற்றங்களாலும் இந்த பிரபலமான இயற்கை விளைவு உருவாகியுள்ளது. இந்த ஆர்ச் சுமார் 52 அடி உயரம் உள்ளது. ஏராளமான சுற்றுலா பயணிகளை தொடர்ந்து இந்த இடம் ஈர்த்து வருகிறது. காளான் பாறைகள், எகிப்து. உலகெங்கிலும் உள்ள மிகவும் அரிதானதும் பிரபலமான பாறைகளிலும் ஒன்று இந்த மஷ்ரூம் ராக் எனப்படக்கூடிய காளான் பாறை. காளான் போல குடை வடிவில் காணப்படுவதால் இதற்கு இந்த பெயர் வந்துள்ளது. இந்த பாறையில் உள்ள மண் துகள்கள் காற்றினால் அடித்து செல்லப்படுவது மற்றும் வானிலை மாற்றங்களால் இப்படிப்பட்ட அற்புதமான கலைப்படைப்பு உருவாகியுள்ளது. இதை போல உள்ள காளான் பாறைகள் உலகம் முழுவதும் இன்னும் பல இடங்களில் காணப்படுகிறது. இருந்தாலும் எகிப்தில் காணப்படக்கூடிய இந்த காளான் பாறை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இதனால் அதிக சுற்றுலா பயணிகளையும் இது ஈர்த்து வருகிறது. அலைப்பாறைகள், அமெரிக்கா. அலையலையாக காணப்படக்கூடிய இந்த பாறைகள் அமெரிக்காவின் அரிசோனாவில் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் இங்கு குன்றுகள் வரிசையாக இருந்துள்ளது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இந்த குன்றுகள் அரிக்கப்பட்டு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிலப்பரப்புகள் இப்படிப்பட்ட அலைப்பாறைகளாக மாறியுள்ளது. மலையேற்றத்தில் விருப்பமுள்ளவர்கள் அதிக அளவில் இங்கு வந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இடம் ஏராளமான திரைப்படங்களிலும் காண்பிக்கப்படுகிறது. மிகவும் முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இது மாறி வருகிறது. ஐஎஸ் ராக், ஆஸ்திரேலியா. இந்த ஐஎஸ் ராக் உலுரு எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்தியத்தில் தெற்கு பகுதியில் காணப்படக்கூடிய பெரிய நகரமான ஆலிஸ் ஸ்பிரிங்கின் தென்மேற்கில் 335 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த இடம் பல ஆண்டுகளாக இங்குள்ள பூர்வீக ஊர் மக்களுக்கு ஒரு புனித யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. இந்த பாறை கடல் மட்டத்திலிருந்து 2831 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய மொத்த சுற்றளவு 9.4 கிலோமீட்டர்கள். இந்த பாறை ஆண்டில் வெவ்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வண்ணங்களின் நிறங்களை மாற்றி காணப்படும். குறிப்பாக சூரிய உதயம், மதிய சூரிய வெளிச்சம், இரவு சூரியன் அஸ்தமனம் போன்ற இந்த நேரங்களில் இதனுடைய வர்ணங்கள் வேறுபட்டு மாறி மாறி காணப்படும். அதனால் இது சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்த்து வருகிறது. பின்னுக்கள், ஆஸ்திரேலியா.
பார்ப்பதற்கு கரையான் புற்றுகளைப் போல காணப்படக்கூடிய இந்த பாறை தொகுப்புகள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் சர்வாண்டஸ் நகருக்கு அருகிலுள்ள நம்புங் தேசிய பூங்காவிற்குள் காணப்படக்கூடிய சுண்ணாம்பு படிமங்கள். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட சுண்ணாம்பு தூண்கள் காணப்படுகிறது. இதில் சில சுண்ணாம்பு பாறைகள் 3.5 மீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. 8. கோதபு ஐஸ்லாண்ட் தாய்லாந்து. வித்தியாசமான கண்ணை கவரக்கூடிய இந்த பாறை அமைப்பு காவோ பிங்கான் எனவும் அழைக்கப்படுகிறது. இது தாய்லாந்தில் காணப்படக்கூடிய ஒரு தீவு. தாய்லாந்தில் உள்ள பாங்க் என்கா விரிகுடாவில் இது காணப்படுகிறது. இந்த அழகான பாறை தூண் கடற்கரையில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் எவோபாங்கா தேசிய பூங்காவில் அமைந்துள்ளது. இந்த தீவு 1974 ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான தி மேன் வித் தி கோல்டன் கன் திரைப்படத்தில் இடம்பெற்றதால் அப்போதிலிருந்து இது ஜேம்ஸ் பாண்ட் தீவு எனவும் பிரபலமாக அறியப்பட்டுள்ளது. 9. ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் நியூசிலாந்து. இந்த பாறை அமைப்பு நியூசிலாந்தின் தெற்கு தீவில் உள்ள வடக்கு கடற்கரையில் டாஸ்மன் பேயில் அமைந்துள்ளது. இந்த பாறை ஆப்பிளின் வடிவத்தில் பாதி வெட்டப்பட்டது போல் காணப்படுவதால் ஸ்பிளிட் ஆப்பிள் ராக் என்ற பெயர் வந்தது. இந்த பாறை கடற்கரையில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் டாஸ்மன் கடற்நீரில் அமைந்துள்ளது. இந்த பாறையில் வந்தமர்வதற்கும் பாறையை புகைப்படம் எடுப்பதற்கும் ஆபல் டாஸ்மன் தேசிய பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் இங்கு வந்து செல்கிறார்கள். பர்ஸ் ராக் கனடா. உலகெங்கிலும் உள்ள மிகப்பெரிய தண்ணீரில் அமைந்துள்ள இயற்கை வளைவுகளில் பர்ஸ் ராக்கும் ஒன்று. இது கனடாவின் கியூபக்கில் அமைந்துள்ள முக்கியமான சுற்றுலா தலம். சுமார் 88 மீட்டர் உயரமுள்ள சுண்ணாம்புக்கள் 433 மீட்டர் வரை நீண்டு வளைந்து காணப்படுகிறது. இந்த பிரபலமான வளைவு 15 மீட்டர் செங்குத்தான உயரத்தை கொண்டுள்ளது. 2 பெரிய வளைவுகள் இருந்ததில் ஒரு வளைவு 1845 ஜூன் மாதத்தில் உடைந்து விட்டது. தற்பொழுது 1 மட்டுமே மீதம் இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பாறை குன்று லூரோ சர்பர்கே, பியர்ஸ் ராக், பியர்ஸ் தீவு, ஸ்பிளிட் ராக் அல்லது பெர்கே ராக் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஒரு பாறைக்கு எவ்வளவு பெயர்கள் பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.